இந்த கதையை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கீழடியில தோண்டி பார்த்தாலும் அங்க ஏதாவது இந்த சட்டியில பானையில இந்த மாதிரி ஏதாவது கதையை எழுதியிருக்கிற ஒரு குறிப்போ நிச்சயமா கிடைக்காது. அதே மாதிரி கிரேக்க நாட்டில் இப்படி பழம்பெரும் புராணங்களில் இருந்தோ அல்லது வரலாற்று ஆவணங்கள் இருந்தோ இந்த கதையை கண்டிப்பாக தேடி பார்த்தீங்கன்னு கிடைக்காது. ஏன்னா இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சிந்தனையாக தோன்றின ஒரு கதை. அதாவது எனக்காக தோன்றின அசல் சிந்தனை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு பொண்டாட்டி காரன் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு பொண்டாட்டி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா தனக்குன்னு வந்து ராணிகள் இருப்பாங்க, அந்த புறத்தில் பல அழகிகள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ராஜாவுடைய கதை மட்டும் வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு கதை. அதாவது ரெண்டு வகையான மனைவிகள், இந்த பக்கம் ஒரு வகையான மனைவிகள், இந்த பக்கம் ஒரு வகையான மனைவிகள், ரெண்டு வகையான மனைவிகள் வச்சிருக்கிற ராஜாவுடைய கதை. அதாவது ஒரு ராஜா இருந்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் உங்களை என்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதாவது ராஜாவுக்கு இருக்கிற அந்த வஸ்திரம், அந்த ட்ரெஸ்ஸு, அந்த நகை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சராசரி மனுஷனாக இருப்பார். அதாவது அவர் வந்து கருப்பு நிறம், பார்க்கறதுக்கு ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அந்த ஆண்மகன் அவ்வளோ அழகாக மக்கள்லாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய குணநலங்கள். ரொம்ப சூப்பரான கேரக்டர், ரொம்ப நல்ல மனசு உள்ள ஒரு நல்ல மனிதர். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும், அவர்கிட்ட ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த அழகு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அகத்தில், அதாவது தன்னுடைய அகத்தில் குணநலங்கள் இருக்கிறதுனால அது முகத்தில் தெரியுது அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அவர் கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ லட்சணமாக இருந்ததுக்கு அவருடைய குணநலங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இந்த கருப்பு ராஜாவை பெரும்பான்மையான பெண்கள் வந்து ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவரை தேடி போய் எல்லாரும் தன்னுடைய லவ்வை காதலை சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் தான் புத்திசாலி விஷயங்க, அதனால் வந்து ஒரு தன்னுடைய அறிவு கூர்மையால் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர் வந்து ரெண்டு வகையாக அந்த கேரக்டர் வந்து பிரிக்கிறார். முதல் வகை ராணிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக வந்து ஒரு அரண்மனை கட்டி அங்கே வந்து அவர் தங்க வைக்கிறார். இரண்டாவது வகையான மனைவிகள் எல்லாம் ஒரு மேற்கு புறமாக இருக்கிற அந்த அரண்மனையில் வந்து அவர் தங்க வைக்கிறார். இந்த முதல் வகை மனைவிகள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நாட்டு மக்கள், ஏழைகள், பஞ்சமே இருக்கக்கூடாது, நாடு செழிப்பாக இருக்கணும், இந்த நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு ராஜா நல்லா இருக்கணும், அதனால் ராஜாவை வந்து நம்ம நல்ல முறையாக பார்த்துக்கணும், அவர் நல்லா இருந்தாருன்னா நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள். அவங்க வந்து தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, நாட்டு மக்களையும் ராஜாவும் யோசிக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக இருக்கிற முதல் வகை மனைவிகள் அப்படின்னு பிரித்து அவர் அங்கே வந்து வச்சுருக்கார். எண்ணிக்கையை வந்து உங்களுடைய ஆற்றல் பொறுத்து, உங்களுடைய கற்பனை பொறுத்து, உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதே 10 பேர் இங்கேயும் இருப்பாங்க, இங்கே 100 பேர் இருக்காங்கன்னா அதே வகையான மனைவிகள் 100 பேர் இங்கேயும் இருப்பாங்க. இந்த ரெண்டாவது வகை மேற்கு முகமாக இருக்கிற அரண்மனையில் இருக்கிற அந்த மனைவிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும், யாரை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், தனக்கு தேவையான உடை அலங்கார பொருட்கள் நகைகள் ஆடம்பரமாக வாழணும், அல்லது தனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அதுக்காக நம்ம வந்து ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ராஜபோகமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்காக ராஜாவை தேர்ந்தெடுத்துவங்க. ஏன்னா இதில் வந்து சரியாக சொல்லணும்னா ராஜா நல்லா இருக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த வகையான மனைவிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு முகமாக ரெண்டாவது வகையாக அவர் வந்து பிரித்து வச்சுட்டார். இப்போ எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவார்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா வந்து இந்த கிழக்கு முகமாக இருக்கிற தன்னை பற்றி யோசிக்காமல் மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டு நல்லா இருக்கணும், நாட்டில் வந்து மக்கள் வந்து செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த வகை கிழக்கு முகமாக இருக்கிற அந்த அரண்மனையில் தங்கி இருக்கிற தன்னை பற்றி யோசிக்காத மனைவிகள் இருக்காங்களே அவங்க பக்கம் போக மாட்டார். முதல் மாதம் என்ன பண்ணுவார்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது வகையாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மனைவிகள் இருக்கிற அந்த அரண்மனைக்கு போவார். அந்த மனைவிகள்லாம் எதெல்லாம் ஆசைப்படுறாங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய உடம்பை வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தனக்கு என்ன எந்த வகையான புடவைகள், ஆடை ஆபரணங்கள், நகைகள், இதெல்லாமே எப்படி இருந்து தன்னை வந்து எவ்வளோ அழகாக காட்டிக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ மெனங்கடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே போய் தங்குவார். இங்கே தங்கி அதனுடைய நடவடிக்கைகள், அவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் குறிப்பெடுத்துட்டு வந்துடுவார். குறிப்பெடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு வந்தோடனே அங்கேருந்து அமைச்சர்லாம் கூப்பிட்டு அந்த மாதத்தில் இருக்கிற முதல் அந்த மாதத்தில் நாட்டிலிருந்து வந்திருக்கிற அந்த கஜானா, அந்த வரி, பொண்ணு, பொருள், பணம் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொட்ட சொல்லுவார். கொட்டிட்டு அதில் வந்து சரி பாதியாக பெருக்க சொல்லுவார். சரி பாதியாக பிரித்ததில் ஒரு பாதி இருக்கும் இல்லையா, அதை வந்து திருப்பி கஜானாவிலே போட்டுட்டு இந்த ஒரு பாதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது வகை மனைவிகள்லாம் வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா, இந்த நகை ஆபரணங்கள், பொண்ணு, பொருள், இப்படி தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆடம்பரமான பொருட்கள், நகை, நட்டு, இதை எப்படி என்னெல்லாம் ஆசைப்பட்டுருப்பாங்களோ அதையெல்லாம்
அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த சரிபாதிய பங்கிருந்த அந்த ஒரு பங்கில் ரெண்டு பங்காக பிரிப்பார். அதில் ஒரு பங்கு எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குதோ அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அப்படியே அவர் வந்து செஞ்சு முடிச்சிருவார். அதே அளவு அங்கே என்ன செஞ்சுருக்கிறாரோ அதிலிருந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே அந்த கிழக்கு முகமாக இருக்கிற அந்த தனக்குன்னு யோசிக்காமல் மக்களுக்காக யோசிக்கிற ராஜா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனைவருக்கும் இது செய்வார். அவங்க கேட்கலைனாலும் இது வந்து அவர் செய்வார். செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நகரில் வந்து ஊர்வலமாக போகணும் நகர்வலம் போகணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது வகையாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மனைவிகள், அதாவது தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன்னை வந்து எப்படி சொல்கிறதா ரொம்ப அழகாக காட்டிக்கிறதுக்காக மெனங்கடுவாங்க இல்லைங்களா, அந்த ராணிகள் ரெண்டாவது வகையாக இருக்கிற அந்த மேற்கு முகமாக இருக்கிற அந்த ராணிகளை தான் கூட்டிகிட்டு நகர்வலம் போவார். அவர் ஒரு மண்ணில் கூட இறங்க மாட்டார். அந்த மனைவிகளோட போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நகர்வலம் போயிட்டு மேலே ஆன மேலேயே உட்காந்துட்டே போயிட்டுருப்பார். அப்போ வந்து மக்கள் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆனாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ராஜா வந்து தன்னுடைய மனைவி எந்த அளவுக்கு வந்து செழிப்பாக வச்சுருக்கிறாரு, நகை என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அந்த புடவையிலிருந்து என்னென்ன விருப்பப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காரு பார் அப்படின்னு ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவி இது போல் வச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு அவர் அந்தளவுக்கு வந்து நகர்வலம் போவார். அதே ஒரு பொண்ணாக இருந்தது அப்படின்னா இந்த ராணி மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுக்காரரை வந்து வச்சுருக்கணும், அவன் அந்த ராணி எப்படியெல்லாம் நகையெல்லாம் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு புடவையெல்லாம் கட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பொறாமப்படுற அளவுக்கு வந்து அந்த நகர்வலம் அப்படி இருக்கும். இது வந்து இது வந்து வேணும்னே வந்து அந்த ராஜா அது வந்து உண்டு பண்ணுவார். அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு முகமாக இருக்கிற அந்த வகையான மனைவிகள்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நகர்வலமாக போக மாட்டார், ஆணையிலும் போக மாட்டார், மக்களோட மக்களாக போவாங்க. ஏன்னா இந்த வகையான மனைவிகள் வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய மக்கள் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய குறைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சு அதை செய்யணும் இல்லையா, அதுக்காக இந்த மனைவிகளோட போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக போய் அந்த மக்கள் என்னெல்லாம் வந்து என்னெல்லாம் குறைகள் இருக்குதோ அதெல்லாம் கேட்டு அதை ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணுவார். அப்போ அந்த நிவர்த்தி பண்ணுறப்ப இந்த ஏற்கனவே அந்த சரிபாதியை பங்கி கஜானாவில் எடுத்து வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த பொற்காசு எல்லாம் எடுத்துகிட்டு இந்த முதல் மனைவியை இருக்கிற அந்த கிழக்கு முகமாக இருக்கிற அந்த மனைவிகளோட போகிறப்போ அந்த நகையை அந்த பொண்ணு பொருளை எல்லாத்தையும் எடுத்து அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்து செழிப்பாக வச்சுருப்பார். இதில் வந்து எதுக்கு இந்த கதை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனைவி ஒரு வகை மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க, குறிப்பாக ராஜாவை பற்றி கூட சிந்திக்க மாட்டாங்க, தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க, தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ராஜாவை பற்றி யோசிக்கிறவங்க. இன்னொரு வகை கிழக்கு முகமாக இருக்கிற அந்த மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ராஜா நல்லா இருக்கணும், ராஜா நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், தன்னை பற்றி கொஞ்சமும் யோசிக்காத இந்த மனைவிகள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா இதில் ஒரு புத்திக்கூர்மையான ஒரு விஷயம் செஞ்சார் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் வகை மனைவிகளோட போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜானாவில் வந்து முக்காவாசி பணம் வந்து அவங்ககிட்ட போயிருந்திருக்கும். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காவாசி பணம் தான் இங்கே வந்து இந்த இரண்டாவது வகை மேற்கு முகமாக இருக்கிற அந்த அரண்மனையில் தங்கி இருக்கிற அந்த மனைவிகள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். இந்த முதல் வகை மனைவி இந்த கிழக்கு புறமாக இருக்கிற அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த மனைவிகிட்ட போய் அந்த இவர் கொண்டே கொடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே என்னெல்லாம் கொடுத்துருப்பார் இந்த நகை புடவை என்னெல்லாம் கொடுத்துருப்பார் அதை அங்கே கொடுத்துருந்தாலும் அவங்கள பார்க்க வர்ற மக்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுத்து தானம் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்ககிட்ட வந்து எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு மாதமும் ராஜா கொடுத்துருக்கிற எந்த பொருளும் ஒரு என்ன சொல்கிறது சல்லடையாக எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுத்துருவாங்க, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, அங்கே வந்து எதுவுமே இருப்பே இருக்காது. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்ததும் போயிடும். அவங்க வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிருக்கிற அந்த விஷயத்தையும் இந்த கஜானாவில் பாதியாக இருக்கிற அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் ராஜா செஞ்சுருவார். இப்போ வந்து தனக்கு வர ஒவ்வொரு மாதம் அந்த கஜானா வருமானத்துலேயும் முக்காவாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கே போய் சேர்ந்துடும், எதுவுமே இருக்காது, ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக ராஜா என்ன யோசிச்சிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது வகையாக இருக்கிற அந்த மேற்கு அரண்மனையில் இருக்கிற அந்த மனைவிட்ட கொடுத்துருக்கிற பொண்ணும் பொருளும் புடவை ஆபரணங்கள் காசு பணம் எல்லாமே எங்கே போயிருக்கும் அப்படின்னா அது அங்கேயே இருக்கும். ஏன்னா அவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, சுயநலமாக வச்சுக்குவாங்க, ஒரு பைசா கூட யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றப்போ இங்கே இந்த ரெண்டாவது வகையை மனைவிகிட்ட கொடுத்துருக்கிற அந்த பொண்ணும் பொருளும் ஆபரணங்களும் வச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலை திரும்பி வந்து இந்த நாட்டு மக்களையும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இது ஒரு சேமிப்பாக இருக்குங்கிற அந்த இதனாலேயே அதே மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற அந்த குணநலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிற இந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழக்கு முகமாக இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட இருக்காது, அந்த மனைவிகிட்ட இருக்காது. அதனால் இங்கே இருக்கிற இந்த இவங்க கேட்குற எல்லா விஷயத்தையும் அந்த மனைவிகளுக்கு அவர் செய்வார். அப்போ அவங்களும் நல்லா இருப்பாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லாயிருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தார்.
இப்படி காலங்கள் போயிட்டே இருந்தப்போ வந்து தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவருக்கு இந்த 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 ரெண்டு வகை மனைவி இந்த ராஜாவில் யாரும் ரொம்ப சிறப்பானவங்க, எந்த இந்த ரெண்டாவது வகை மனைவி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற இவங்க சிறப்பாக இல்லை தன்னை பற்றி மட்டுமே யோசிக்காமல் நாடு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ராஜா நல்லா இருக்கணும் நினைக்கிற இவங்க சிறப்பாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ராஜா தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களே வந்து தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற இவங்களையும் சரிசமமாக வச்சு பார்த்துக்கிட்டாரு. தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை யோசித்தா மக்களை யோசித்தா இவங்களையும் சரிசமமாக வச்சுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பக்கம் தான் சம்பாதிக்கிறது தன்னுடைய வரவு எல்லாமே சேமிப்பாகும், இன்னொரு பக்கம் வந்து தான தர்மங்கள் செய்கிற இவங்க மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாடு செழிப்பாக இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா தான தர்மம் செஞ்சால்தான் நாட்டு மக்கள் எப்போவுமே நல்லா இருக்க முடியும், ராஜாவும் நல்லா இருக்கும், ராஜ வம்சமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் வச்சுருந்தார். இப்போ வந்து இதில் தான் ராஜா தான் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டிங்க இல்லையா. இப்போ வந்து ராஜாக்கள் காலமானது அதாவது காலங்கள் ஓட ஓட இப்போ தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் இல்லையா. இப்போ வந்து இப்போ தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற இந்த மேற்கு புறமாக இருக்கிற இந்த வகை மனைவிகள்ருந்து வாரிசை உருவாக்குறதா, இல்லை மக்கள் மட்டுமே எப்போவுமே நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் ராஜா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த ரெண்டா அதாவது கிழக்கு முகமாக இருக்கிற இந்த முதல் வகை மனைவிகிட்டிருந்து வாரிசு உருவாக்குறதா அப்படின்னு ராஜா சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப சிந்திப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருந்துமே அவர் எடுக்கலை. உடனே அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி கிழக்கு வகை அதாவது தன்னை பற்றி யோசிக்காத முதல் வகை மனைவி மாதிரியும் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற மேற்கு முகமாக இருக்கிற இந்த வகை மனைவி மாதிரியும் இந்த ரெண்டு குணநலங்களும் இருக்கிற பொண்ணாக பார்த்து நீங்கள் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை தேடிட்டார். அவங்க தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கதை மூலிமா என்ன ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வர்ற அந்த மொத்த வருமானத்துலேயும் கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட செலவாகாமல் ஒரு சேமிப்பு கிடங்காக ரெண்டாவது வகை மனைவிகிட்ட அவர் சேமித்து வச்சுருக்கார். மீதி வந்து கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா தான தர்மமாக போயிருக்குது, அரை பங்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டுக்கு செலவு பண்ணார் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரு. அது சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொத்த வருமானத்தில் ஒரு கால் பங்கை நம்ம வந்து சேமிப்பாகும், இன்னொரு கால் பங்கு வந்து தான தர்மத்துக்கும் இன்னொரு அரை வாசி இருக்க முடியல, அந்த அரை பங்கு வந்து நம்மளுடைய மொத்த வாழ்க்கைக்கும் செலவிட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அது ஒரு கதையாக சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கதை எப்படி நல்லா எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வாய்ப்பு இதே மாதிரி ஏதாவது கதை தோணுச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்.